ஹாய் டூட்ஸ், இது நம்மளோட சேனல் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கோயிலுக்கு ஏன் போகணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 10 ரீசன் இருக்குது சயின்டிஃபிக்காக, அதை தான் பார்க்க போகிறோம். கோயிலுக்கு நம்ம ஏன் போகிறோம்? வெறும் சாமி கும்பிட மட்டும்தானா? கிடையாது. நம்மளுக்கு அங்கே கோயிலுக்கு போனால் நம்ம மன நிம்மதி கிடைக்கும், அதுக்காக தான் போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக் ரீசன் சொன்னால, அதில் முதல் ரீசன் வந்து லொக்கேஷன். கோயிலோட லொக்கேஷனும் அதோட ஸ்ட்ரக்சர் இருப்பிடமும் அமைப்பும் தான் நம்ம கோயிலுக்கு போகணுன்ற முதல் பாயிண்ட்டு. ஏன்னா அந்த கோயிலோட அமைப்பு லொக்கேஷன் ரெண்டுமே இருக்கிற இடத்துல அதிகமான மேக்னெட்டிக் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அதனால் நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி அங்கே நிறையவே இருக்கும். அப்புறம் கோயிலோட மையம்னு சொல்லுவாங்க, கர்ப்பக்ரீகா, மூலஸ்தனம் அப்படி சொல்லுவாங்க. அந்த இடத்துல ரொம்பவே அதிகமான மேக்னெட்டிக் எஃபெக்ட் இருக்கும். அதனால் நம்மளால் நிறைய பாசிட்டிவ் எஃபெக்ட் அங்கே கிடைக்கும். செகண்ட் பாயிண்ட் வந்து, செப்பலெல்லாம் நம்ம வெளியே விட்டு போவோம்ல, அது எதுக்காக அப்படின்னா, கோயில் உள்ள ஃபுல்லாக பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டால். அதனால் நம்ம கால் வழியாக நம்ம உடல் ஃபுல்லாக போகும். சாக்ஸ்லாம் போட்டு கூட உள்ளே போகக்கூடாது, வெறும் பாதத்தில் தான் போகணும். அப்போ தான் முழு பலன் கிடைக்கும். மூணாவது பாயிண்ட் வந்து, நம்மளோட சென்ஸ்லாம் அங்கே ஒர்க் ஆகும் கோயிலில் உள்ளே போனோன்னு. பார்த்தல், கேட்டல், நுகர்தல் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அஞ்சு சென்ஸ், ஹியரிங், சைட்டு, ஸ்மெல்லு, டச்சு, டங்குன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே கோயில் உள்ளே போனோன்னா நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஃபோர்த்து பாயிண்ட், மணி அடிப்பாங்கள்ல, அது மூலஸ்தனத்தில் மணி அடித்தாங்கன்னா 7 வினாடிக்கு அது எக்கோ அடிக்கும். அந்த எக்கோ 7 வினாடி அடிக்கிறது நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே போகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிரெயினோட யூனிட்டி ஒரே மாதிரி வேலை செய்கிறது, லெஃப்ட் ரைட், அதான் அந்த பெல் அடிச்சுக்கிட்டே ஆராதனை கட்டுவாங்களே அந்த மாதிரி பண்ணுறது. அதுக்கப்புறமா பெல் அடிச்சுக்கிட்டே அதை கேட்கும் போதே நம்மளுக்கு லெஃப்ட் ரைட் பிரெயின் ஒழுங்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். நம்ம உடம்புல 7 ஹீலிங் சென்டர் இருக்குது. அந்த 7 ஹீலிங் சென்டரும் இந்த பெல் அடிக்கிற சவுண்டில் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். கற்பூரம், கற்பூரம் ஏற்றுறது தான் 5வது பாயிண்ட்டு. கற்பூரம் ஏன் ஏற்றுறோம்? சைட் சென்ஸ், நம்ம பார்த்தல் சென்ஸ் வந்து அதிகமாகும், பார்வை திறன் அதிகமாகும் பார்க்குறதுனால. தொட்டு கும்புறது ஏன்னா, நம்ம கைக்கு ஒரு ஹீட் கிடைக்கும், அதனால தான் தொட்டு கும்புறோம். அது மூலமாக பாடி ஹீட் ஆகும். 6வது பாயிண்ட், பூ கொடுப்பாங்களே, அது ஏன்னா அந்த பூ வந்து நம்ம ஸ்மெல் பண்ணுவோம், அதுவும் ஒரு சென்ஸு, அதனால தான் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பூ வந்து நுகர்றதுனால நம்மளுக்கு வந்து ஒரு அமைதி கிடைக்கும் மைண்டில். அப்புறம் 7வது பாயிண்ட் வந்து, தீர்த்தம் கொடுப்பாங்கள்ல. தீர்த்தம் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, தீர்த்தம் வந்து அது நம்ம குடித்தோன்னா நம்மளுக்கு கோல்டு, இருமல், ஃபீவர், கிட்னியில் இருக்க ஸ்டோன் கூட கரையுமா, அப்புறம் ஆட்டம் ஒழுங்காக வேலை செய்யுமா. அது மட்டும் இல்லாமல் அந்த வாட்டர் கொடுக்குறாங்களே தீர்த்தம், அது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜிங் வாட்டர், அது ரொம்பவே நல்லது உடம்புக்கு. அதை வந்து காப்பர் வெசலில் தான் கொடுப்பாங்க. இது எல்லாமே பழங்காலத்து கோயிலில் ப்ராப்பராக பண்ணுவாங்க. 8 ஹவர் காப்பர் வெசலில் வச்ச அப்புறமா தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. 8வது பாயிண்ட் வந்து, கோயிலில் நம்ம சுத்த சொல்லுவாங்கள்ல 9 தடவை, அது ஏன் அப்படின்னா, 9 தடவை கிளாக் வைஸில் தான் சுற்றணும். அப்படி சுற்றும் போது நம்மளோட 5 சென்ஸை ஒழுங்காக வேலை செய்யும். அந்த கோயில் உள்ள ஃபுல்லாக பாதமோடு நடக்கிறதுனால ஃபுல்லாக பாசிட்டிவ் எனர்ஜி வேறு கிடைக்கும். அப்புறம் 9வது பாயிண்ட்டு, நம்ம பொட்டு ஏன் வைக்கிறோம் கோயிலில் அப்படின்னு. ஃபார்ஹெட்டில், நம்மளோட நெத்தியில் சென்டர் பாயிண்ட்டில் வந்து ஒரு நர்வ் பாயிண்ட் இருக்குது. அந்த நர்வ் பாயிண்ட்டை தொட்டோன்னா பிளட் சர்க்குலே நம்ம ஃபேஸுக்கு ஃபுல்லாகவே போகும். அதனால தான் பொட்டு வைக்கிறோம் நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு. 10வது பாயிண்ட் வந்து, கோயிலில் வந்து நம்ம ஏன் பனானாவும் கோகோனட்டும் கொண்டு போகிறோம் அப்படின்றது. ஏன்னா இந்த ரெண்டு பழம் மட்டும்தான், இந்த பழமும் காயும் மட்டும்தான் ரொம்பவே பியூரானது. இது வந்து ஒன்று மூலமாக இன்னொன்று உருவாகாது. அதே மாதிரி இது ஒரு விதை மூலமாக உருவாகாது. இதை வந்து ஒரு பழம் சாப்பிட்டோமா அவ்வளோதான் அந்த பழம் முடிஞ்சுது, அது இல்லாமல் வேறு ஒன்று மூலமாக தான் உருவாகும். அதனால தான் புனிதமான காய், புனிதமான பழம் அப்படின்னு சொல்லுவாங்க பனானாவையும் கோகோனட்டையும். அப்புறம் நம்ம விழுந்து கும்புறது ஏன் அப்படின்னா, அது ஒரு ஆசனம், ஜென்ஸுக்கு ஒரு மாதிரி ஆசனம், ஃபீமேலுக்கு ஒரு மாதிரி ஆசனம். இதுதான் இந்த 10 பாயிண்ட் சயின்டிஃபிக் ரீசன்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.